இந்த ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கிற அத்தனை பொருட்கள்லேயும் ஒரே ஒரு காமன் சத்து இருக்குது. அந்த சத்து வந்து இயற்கையின் வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், March 9 ஆரம்பித்து ஒரு வாரம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. இந்த 1 week வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் தான் கொண்டு வந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை தான் கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இருக்கு இல்லையா, ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்குற இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக அந்த ஃபைபர் கண்டென்ட் எந்த சாப்பாட்டில் ஜாஸ்தி இருக்குது, அது எப்படி ஒரு டயட் பிளானாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்லாம், லஞ்சுக்கு என்ன சாப்பிடலாம், டின்னருக்கு என்ன சாப்பிடலாம், இங்குள்ள ஸ்நாக்ஸ்க்கு என்ன சாப்பிடலாம், டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி நம்ம பேசணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானை வந்து டவுன்லோட் பண்ணி அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக ஒரு சார்ட் மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும்னா என் ஷாப்பிஃபை ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிளானை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெருசாக தலையை உடச்சிக்கணுங்கிற, இன்றைக்கி என்ன சாப்பிட்றது, டெய்லி என்ன சாப்பிட்றதுங்கிற ஒரு விஷயத்துக்காக தலையை உடச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிளானில் கொடுத்த சாப்பாடு நீங்கள் சாப்பிடும்போது அதை நேச்சுரலாக ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த பிளான் மூலமாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். இந்த பிளான் மூலமாக தான் எனக்கு 23 kg சில மாதங்களே வெயிட் லாஸ் ஆச்சு. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது இந்த பிளானில். அண்ட் இந்த பிளான் தான் நம்ம சேலஞ்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிளானோட சாஃப்ட் காப்பி வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய ஷாப்பிஃபை ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கு வீடியோவில் ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அப்படி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஃபைபர் கண்டென்ட்டு சூப்பராக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து ஃபைபரோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீனையும் நம்ம ஆட் பண்ணும்போது அது உங்களுக்கு மேக்ஸிமம் வெயிட் லாஸ் பெனிஃபிட்ஸை கொடுக்குறது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கிற எல்லா பொருட்கள்லையும் ஒரே ஒரு காமன் சத்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புரத சத்து, ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் வந்து நம்மளோட வெயிட் லாஸ் பயணத்துக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏற்கனவே அதை பற்றி ஷார்ட்டாக போன வீடியோவில் கவர் பண்ணோம், ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து கில்லர் காம்பினேஷன் அப்படின்னும். ஆனால் என்னோடய வெயிட் லாஸ் பயணத்தை ஆரம்பிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்தேன்னா, ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்படி சாப்பிடும்போது எனக்கு 23 kg குறைய ஆரம்பிச்சிது. அந்த வீடியோ திருப்பி சொல்கிறேன், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம week 2 போக போகிறோம் இல்லையா. நம்ம week 2 போகும்போது ஏதாவது ஒன்று பண்ணலாம். நீங்கள் வந்து week 1 நம்ம என்ன சைன் அப் பண்ணுவோமோ, ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்ஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வரலாம். உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வேணுமோ அவ்வளோ நாளைக்கு ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற அந்த week 1 பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாமல் இந்த week 1 பிளானை என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடிஞ்சுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டஃப்பான லெவலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஹை ப்ரோட்டீன் ஈட்டிங் சேலஞ்ச். நம்ம week 2 அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் week 2 வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்க போகுது. எதர் week 1 என்ன பண்ணுறீங்களோ அதே கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா week 2 வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட போகிறோம். ஃபைபரையே சாப்பிட்டுருக்கோம், அதை கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கும் மேலே நம்ம ப்ரோட்டீன் சாப்பிட போகிறோம். இந்த ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட சாப்பிட அந்த ஸ்டப்பர்ன் வெயிட் லாஸும் நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கரைய மாட்டேன்னு சொல்கிற வெயிட் லாஸும் நமக்கு கரைய போகிறது, நம்ம கண் கூட ரிசல்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வந்து ஒரு டீட்டெயில்டாக வந்து லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸ் அப்படின்னு எல்லா வேலைக்கும் எப்படி ப்ரோட்டீன் ரிச்ச ஃபுட்டை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன், ஏன் எல்லோரும் ப்ரோட்டீன் 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 அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் லாஸ்க்கு, அது ப்ரோட்டீன் என்ன தான் பண்ணும், எப்படி தான் வெயிட் லாஸ்க்கு ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து இயற்கையின் வரப்பிரசாதம்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம பிரெயின்கிட்ட போயிட்டு பிரெயினை கூடிய கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இருக்குது. பிரெயினில் வந்து ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற ரீஜன் தான் வந்து நம்ம வெயிட் ரெகுலேட் பண்ணுற ரீஜன். அந்த ரீஜனுக்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்புறது நம்ம ப்ரோட்டீன், புரத சத்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 2 hormones வந்து நீ சுரக்க ஆரம்பி அப்படிங்கிற சிக்னல் அனுப்புறது. அந்த 2 hormones என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்மோன் வந்து
நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வர ஹார்மோன், அது பேர் சட்டைட்டி ஹார்மோன் அப்படிங்கிறாங்க. அந்த ஹார்மோனோட பேரெல்லாம் வந்து இங்கே ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா GLP-1, பெப்டைட் YY அண்ட் கோலிசிஸ்டோகைனின். இந்த மூணு ஹார்மோன்ஸும் வந்து ஃபுல்லாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற ஹார்மோன்ஸ், அதை வந்து ஜாஸ்தி பண்ணும். இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னா, பசியை கம்மி பண்ணுற ஹார்மோன் கிரெலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து பசியை கம்மி பண்ணும். இந்த ரெண்டு ஹார்மோனையும் ஜாஸ்தி சுரக்க வைக்கிறதுனால நம்ம வந்து நார்மலாக சாப்பிட்ற அளவு சாப்பிடாமல் சீக்கிரமே நமக்கு ஃபுல் ஆகிற ஃபீலிங் வரதுனால நம்ம சாப்பாட்டு அளவை நம்ம கம்மி பண்ணுவோம். ஸோ அந்த சக்தி வந்து ப்ரோட்டீனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணி மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடிக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுது, அதிக கேலரிஸ் தேவைப்படுறது. அதுதான் தர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்கள் ப்ரோட்டீன் ஜாஸ்தி எடுக்க எடுக்க நம்ம பாடி இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கு அந்த ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது அதுக்கு நிறைய கேலரிஸ் தேவைப்படுது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தி எடுக்கும்போது கேலரிஸும் ஜாஸ்தி செலவாகிறது. ஸோ அது மூலமாக உங்கள் மெட்டபாலிசமும் ஸ்பீடப் ஆகுது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஸ்லோ மெட்டபாலிசம் இருக்கும்போது நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் எடுத்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தர்மிக் எஃபெக்ட் ஜாஸ்தி பண்ணுறதுனால மெட்டபாலிசம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. மெட்டபாலிசம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் சாப்பாடுலாம் டைஜஸ்ட் ஆகுது, அதெல்லாம் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகாமல் அதெல்லாம் வந்து வெயிட் லாஸுக்கு ஃபேவர் பண்ணுறது, வெயிட் கெயினுக்கு வந்து அகெயின்ஸ்டாக போடுது. ஸோ மெட்டபாலிசம் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு வெறும் ப்ரோட்டீனை மட்டும் ஜாஸ்தி எடுத்துக்க ஒரு நாளைக்கு 80-100 கேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பேர்ன் நம்ம பாடி பேர்ன் பண்ணுற கேலரிஸை விட ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 100 கேலரிஸ் வந்து ஜாஸ்தி பேர்ன் பண்ணுறது வெறும் ப்ரோட்டீன்ஸை ஜாஸ்தி சாப்பிட்றது மூலமாக அப்படிங்கிறாங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் வந்து நம்ம பசியை வந்து கம்மி பண்ணும், அதனால் நம்ம கம்மி கேலரிஸ் தான் சாப்பிட போகிறோம். ஏன்னாக்க சீக்கிரமே வந்து ஃபுல் ஆயிட்டேன் அப்படிங்கிற ஃபீலிங் கொடுக்கறதால உங்களை வந்து கம்மியாக சாப்பிட வைக்கிறது. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து தேவைப்படுற ரீசன்ஸ். நம்ம பசி எப்படி கம்மி பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதே சமயம் நமக்கு வந்து நம்ம மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணணும். எனக்கு ஸ்லோ மெட்டபாலிசம் இருக்கிறதுனால தான் வெயிட் கெயின் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும். அந்த ஹார்மோன்ஸ் கரெக்டான நேரத்தில் கரெக்டான சிக்னல் கொடுத்தா தான் வந்து வெயிட் லாஸ் அச்சீவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் பண்ணுறதுனால இது இயற்கையின் வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகையல்ல. நம்ம பாரம்பரிய உணவுலே அவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைஞ்சு கிடக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து மில்லட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு நாளைக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ், நம்ம பாரம்பரிய உணவில் வந்து டயட் பிளான் வந்து நம்ம பாரம்பரிய உணவு டயட் பிளான் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த பாரம்பரிய உணவு டயட் பிளானில் கண்டிப்பாக மில்லட்ஸ் இருக்க போகிறது. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், மில்லட்ஸை வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களால் வெயிட் கம்மி பண்ண முடியும். ஏனாக்க நான் ஹைலைட் பண்ண மாதிரி மில்லட்ஸில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மில்லட் தோசாவோ இல்லை ஒரு தோசாவோ ரெண்டு தோசாவோ இல்லை ஒரு இட்லியோ ரெண்டு இட்லியோ நீங்கள் வந்து சாம்பாரோட சேர்த்து எடுத்துக்கும்போது அந்த சாம்பாரில் இருக்கிற பருப்பில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் கிட்டத்தட்ட 15-16 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கிறது. மினிமம் 20 கிராமாவது ஒரு மீலுக்கு நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஒரு மினிமம் ஒரு சிம்பிள் வீட்டில் பண்ணக்கூடிய பாரம்பரிய இட்லி தோசாலேயே வந்து உங்களுக்கு 15-16 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்நாக்ஸின் வரும்போது ஒரு கைப்பிடி நட்ஸ் எடுக்கும்போது உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இருக்கிற அலவன்ஸ் இருக்கு இல்லையா, 20 கிராம்ஸ் வந்து ஈஸியாக மீட் ஆகிறது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மறக்காமல் இட்லி தோசை, ஆனால் ரெகுலர் இட்லி எடுத்துக்காதீங்க, மில்லட் இட்லி. எந்த மில்லட்டில் வேணால், வரகு, சாமை, குதிரைவள்ளி எதில் வேணால் பண்ண மில்லட் தோசாவோ இட்லியோ கண்டிப்பாக சாம்பாரோ எடுத்துக்கோங்க. நான் சட்னி இங்கே கொடுக்காததுக்கு மெயின் ரீசன், நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை சாப்பிட போகிறோம். அதனால சாம்பாரில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு நம்ம சாம்பார் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மில்லட் தோசை ஆர் இட்லி வித் சாம்பார், இது ஈஸியாக பண்ணக்கூடியது. நிறையா பேர் ஏற்கனவே உங்கள் வீட்டில் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இங்கே ஒன்று விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு கப் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கப்பாக தான் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கேலரிஸ் போட்டிருக்கேன், ஒரு கப்பில் 150 கேலரிஸ் இருக்குது சாம்பாரில். நீங்கள் கணக்கே இல்லாமல் அப்படியே கரண்டி கரண்டியாக எடுத்து நீங்கள் ஊற்றிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் எவ்வளோ கப்புங்கிற ஒரு ஒரு அளவே தெரியாமல் போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி அதை நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி சாப்பிட்ற அளவு வந்து உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் போயிட்டு எங்கேயாவது நீங்கள் என்டர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்படியே கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றிக்காமல்
உங்கள் பிளேட்டில் அதை மெஷர் பண்ணி ஒரு கப்பில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதை மெஷர் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் உங்கள் பிளேட்டில் போடுங்க. முடிஞ்சால் மெஷரிங் கப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம். லஞ்சுக்கு வந்து நம்ம ஹை ஃபைபர் டயட்டில் நம்ம என்ன சேர்த்தோம், கண்டிப்பாக ஒரு கூட்டு வேணும், அந்த கூட்டில் ஏதாவது ஒரு பருப்பு வகை வேணும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த லஞ்சுக்கும் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதை நான் மாற்றவே போகிறது இல்லை, எனக்கு அந்த பருப்பு வகைகள் அவ்வளவு சத்து இருக்குது, ஏற்கனவே நம்ம ஃபைபர் நிறையா இருக்குதுன்னு பார்த்தோம் போன வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீனும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு கூட்டு உங்கள் பிரேக் உங்கள் லஞ்சில் இருந்தே இருக்கணும். அண்ட் நம்ம என்ன ஒரு ஸ்மால் சேஞ்ச் கொண்டு வர போகிறோம்னா, அந்த சாப்பிட்ற கூட்டில் வந்து முடிஞ்ச அளவு கீரை சேர்த்துக்க போகிறோம். கீரையில் எவ்வளோ கீரை வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைக்கீரை இருக்குது, வெந்தயக்கீரை இருக்குது, சிறுகீரை இருக்குது, பருப்பு கீரை இருக்குது, பசலக்கீரை இருக்குது, புளிச்சக்கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, மணத்தக்காளி கீரை இருக்குது, முடக்கத்தாங்கீரை இருக்குது, முள்ளங்கி கீரை இருக்குது, முளைக்கீரை இருக்குது, அரைக்கீரை இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, அகத்திக்கீரை இருக்குது. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கீரை நம்ம டயட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் கீரையில் வந்து ஒரே ஒரு சர்விங்கில் வந்து 3.5 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் கீரையை நீங்கள் அளவே இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு கீரையெல்லாம் அட்லீஸ்ட் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆவது மினிமம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா முருங்கைக்கீரையை பவுடர் பண்ணி வச்சு அந்த முருங்கைக்கீரை பொடி சாதம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ உங்களோட ஆப்ஷன், இல்லை நீங்கள் கூட்டில் கூட அந்த பொடியை சேர்த்துக்கலாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு கூட்டு, ஒரு பருப்பும் ஒரு கீரையும் இல்லை ஒரு காய்கறியும் சேர்த்து இருக்கணும் உங்கள் கூட்டு. அது ரொம்ப முக்கியம், எனக்கு அதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம போன டயட்லேயே நம்ம போன ஹை ஃபைபர் டயட்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா என்னென்ன கூட்டு சேர்த்துக்கலான்ட்டு. ஸோ அதை தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு. என்னென்னா ப்ரௌன் ரைஸ் ஒரு ரோட்டின்னு கொடுத்துருந்தேன், அதுக்கு பதிலாக ஐ மீன் அதுவும் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் மில்லட் ரைஸ், வரகு, சாமை, திணை, குதிரவள்ளி இதில் செஞ்ச எந்த சாதம் கூடயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கூட்டு கண்டிப்பாக கீரை தனியாக இல்லை கூட்டு தனியாக இல்லை கீரையும் கூட்டியும் சேர்த்து நீங்கள் ஒன்றா கூடயும் பண்ணி ஒரு கூட்டு இருக்கணும். ஒரு கப்பு, ஒன்றுலேருந்து 1.5 கப் கூடயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ரைஸ் வெரைட்டி, ஒயிட் ரைஸ் கிடையாது, அதை தவிர ஏதாவது ஒரு ரைஸ் வெரைட்டி எடுத்துக்கலாம். அதாவது மில்லட் ரைஸ் வெரைட்டி எடுத்துக்கலாம், இல்லை ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ரோட்டி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கூட்டில் சாப்பிட்ற பருப்பு வகைகளை நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு நாள் பாசி பயிர் எடுத்துக்கலாம், இன்னொரு நாள் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டுத்துலேயுமே ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. இன்னொரு நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை நமக்கு வந்து ப்ரௌன் சென்னா கிடைக்கிறது, ஒயிட் சென்னா கிடைக்கிறது. ஸோ ஒரு நாளைக்கு ப்ரௌன் சென்னா கொண்டக்கடலை சாப்பிட்லாம் நீங்கள், இல்லைனா இன்னொரு நாளைக்கு ஒயிட் சென்னா. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு 2 நாளைக்கு 2 ஆப்ஷனாக மாறிடும். அதுலேயும் பயங்கர ஃபைபர் இருக்குது. ராஜ்மான்னு சொல்லப்படுற ரெட் பீன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, அது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் பாருங்கள், 15 கிராம்ஸ் இருக்குது ஒரு கப்பில், உங்களுக்கு 15 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கிறது தான். அது வந்து சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட வரைக்கும். ஸோ ராஜ்மா ரெட் பீன்ஸில் கண்டிப்பாக ஏதாவது சமையல் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு, இல்லைனா ஒயிட் பீன்ஸ். எந்த பீன்ஸ், எந்த கடலை, எந்த பருப்பு உங்களுக்கு கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து லஞ்சில் வந்து ஒரு கூட்டு சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காய்கறியோ இல்லை முடிஞ்சால் மேக்ஸிமம் கீரையோ சேர்ந்து அந்த கூட்டு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். அந்த கூட்டு நிறையா நீங்கள் எடுத்துட்டு 1 to 1.5 கப்ஸ் எடுத்துட்டு அப்படி பசிச்சா இன்னும் கூடிங்க 2-3 கப்ஸ் கூடயும் போங்க. நீங்கள் கூட்டு வந்து மெஷர் பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பாக, ஆனால் எவ்வளோ கப்ஸ் உங்களுக்கு ஃபில் ஆகுறதுங்கிறத வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 2 கப் தேவைப்பட்டால் 2 கப் சாப்பிடுங்க. நீங்கள் ரைஸ் செகண்ட் சர்விங்க்கு போகாதீங்க, 1 கப் ரைஸோடு நிறுத்திக்கோங்க. வேணால் எக்ஸ்ட்ரா 2-3 கப் கூட்டு சாப்பிடுங்க. ஈவென்ச்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து குவான்டிட்டியை கம்மி பண்ணி வரலாம். ஆனால் இப்போ நீங்கள் குவான்டிட்டி எனக்கு இது போடலைன்னா நீங்கள் ரைஸ் ஜாஸ்தி போகாதீங்க, முடிஞ்சளவு உங்களோட கூட்டோ காய்கறிகளோ ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அப்புறம் டின்னருக்கு வந்து நம்ம போன டயட் பிளானில் வந்து நம்ம அதே சாப்பாடை வந்து லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டோமோ அதே டின்னருக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறேன். டின்னர்லேயும் நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணலாம். அகெயின் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு வந்து உங்களுக்கு ஒரே வேளை சமையல் பண்ண டைம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த கூட்டையும் அந்த மில்லட் ரைஸோ இல்லை வந்து ப்ரௌன் ரைஸோ இல்லை ரோட்டியோ நீங்கள் லஞ்சுக்கு டின்னருக்கு 2 வேளைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு அதே சாப்பாடை 2 வேளையும் சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சுது, உங்களுக்கு டைம் இருக்குன்னா டின்னருக்கு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் அவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மஷ்ரூம் கிரேவி முடிஞ்சளவு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க 1 நாளாவது வாரத்தில், இல்லை முடிஞ்ச 2 நாள். அப்புறம் சோயாவில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்ட்டு. ஸோ சோயா ரோட்டி வித் மஷ்ரூம் கிரேவி நீங்கள் எடுத்துக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க முடிஞ்சளவு சோயாவை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் ரோட்டியோ இல்லை ஓட்ஸ் ரோட்டியோ நீங்கள் எடுத்துக்கலாம்.
சோயா ப்ராடக்ட்ஸை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். பட் அந்த மாதிரி தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாதவங்க நீங்கள் சோயா ரொட்டியில் பார்த்தீங்கன்னா 6.5 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது ஒரே ஒரு ரொட்டியில். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோட்டி வித் நல்ல ரெண்டு கப் ஆஃப் மஷ்ரூம் கிரேவி நீங்கள் சாப்பிட்டா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை ஒரு நாளைக்கு டின்னருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு சொன்ன மாதிரி ஓட்ஸ் சப்பாத்தி சாப்பிடலாம் அண்ட் பன்னீர். ஸோ நம்ம வந்து கூட்டு நிறையா சேர்த்துணும் லஞ்சில். நம்ம முடிஞ்சளவு டின்னரில் பன்னீர் சேர்க்கும் போது பன்னீரில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ். இங்கே பாருங்களேன், பாலக் பன்னீரில் 15 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னு சொல்லலாம். பன்னீர் கொஞ்சம் கார்ப்ஸ் கம்மியாக இருக்குது, ஃபேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வந்து ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் காம்பினேஷனுக்கு வந்து பெஸ்ட் ஃபுட் வந்து பன்னீர். உங்களுக்கு ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கப் பன்னீர் கிரேவியோட ஒரு கப் ஓட்ஸ் ரோட்டியோ இல்லை ராகி ரோட்டியோ இல்லை வந்து மில்லட் ரோட்டியோ இல்லை ரெகுலர் ரோட்டி எந்த ரோட்டினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சாய்ஸஸ் கம்ப்ளீட்லி யார்ஸ். இல்லை சோயா ரோட்டி இது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து ஓட்ஸ் ரொட்டி கொடுத்துருக்கேன், ஒரு நாளைக்கு சோயா ரொட்டி கொடுத்துருக்கேன், ஒரு நாளைக்கு ராகி ரொட்டியும் கொடுத்துருக்கேன். ராகிலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் ரைத்தா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து டைம் பன்னீரோ மஷ்ரூமோ அந்த மாதிரி கிரேவி ஃபார்மில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அந்த ரொட்டி பண்ணிவிட்டு நல்லா திக்கு தயிரில் வந்து நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நீங்கள் ரைத்தாவாக சாப்பிடலாம். ரைத்தால் சூப்பராக ப்ரோட்டீன், 7.1 grams ஒரு கப்பில் இருக்குது. நீங்கள் வேணால் அண்ட் கேலரிஸ் பார்த்திங்கன்னா 125 தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு கப் கூடயும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரைத்தா தாராளமாக, ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டு ரோட்டி ராகி ரொட்டி இது ரெண்டு கப் ரைத்தா எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்கள வந்து அது ஃபுல்லாக வச்சுருக்கும். நம்ம வீடியோஸில் வந்து சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ராகி ரொட்டி எப்படி பண்ணுறது போட்டிருக்கேன், ஓட்ஸ் ரொட்டி எப்படி பண்ணுறது போட்டிருக்கேன், சோயா ரொட்டி எப்படி பண்ணுறது போட்டிருக்கேன். முடிஞ்சால் இந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன், அந்த ரெசிபியெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து டின்னர் நீங்கள் சாலட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பன்னீர் சாலட், என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டு, ஆனால் பன்னீர் வந்து ஒரு 100 grams பன்னீரை நீங்கள் வந்து வச்சு சாலட் சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபில்லிங்காக இருக்கும். 100 grams பன்னீர் வந்து அவ்வளோ ஃபில் பண்ணுவோம் உங்கள் வயிற்றை. அப்படியும் உங்களுக்கு பிளெயின் பன்னீர் சாப்பிட இன்ட்ரெஸ்ட்னால் கொஞ்சமாக நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி அந்த பன்னீரை நீங்கள் சாலடில் நீங்கள் தூவி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபில்லிங் டின்னராக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு நாளைக்கு டின்னருக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன், ரெண்டே ரெண்டு நட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹை ஃபைபர் டயட் பிளானில் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பார்த்தோம், கோவா பப்பாயா மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம ஃபைபரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ப்ரோட்டீன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம ஆல்மண்ட்ஸ் அண்ட் பீனட்ஸ் தான், வேர்க்கடலையோ இல்லை பாதாம் பருப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இதெல்லாம் வந்து ஓரளவு எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் எல்லோரும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். அண்டு பீனட்ஸ்லேயோ இல்லை ஆல்மண்ட்ஸ்லையோ பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது, அண்ட் ஃபைபரும் நல்லா தாராளமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆல்மண்ட்ஸ் அண்ட் பீனட்ஸ் வந்து உங்கள் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு கைப்பிடி அளவு எப்போ பசிக்குதோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடும்போது ஈஸியாக 6-7 grams ப்ரோட்டீன் உங்கள் உடம்புக்குள்ளே போகிறதுனால அதிசயங்கள் நிகழறதுக்கு அது ஒரு ஆரம்பமாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு காஃபி டீ உட முடியல மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. காஃபி டீ உடனுங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. நீங்கள் அதில் சர்க்கரை குவான்டிட்டியை ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்து நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களோட 1 or 2 cups ஆஃப் காஃபி எடுத்துக்கலாம், இல்லை க்ரீன் டீ எடுத்துக்கலாம், இல்லை பிளாக் காஃபி பிளாக் டீ எடுத்துக்கலாம், இல்லை ஹர்பல் டீ எடுத்துக்கலாம், இல்லைனா மோர் வந்து 1 of the best options. இப்போது சம்மர் சீசன் ஆரம்பிக்க போகுது, நீங்கள் மோர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குடிங்க. ஒரே ஒரு கப் மோரில் வந்து 99 calories தான் இருக்குது, ஆனால் 8 gram ப்ரோட்டீன் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் மோர் குடிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட 16 grams ப்ரோட்டீன் கிடச்சிருது வெறும் மோரில் மட்டுமே. ப்ளஸ் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பாடை ஒன்றும் ஃபைபர் ரிச் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் சாப்பாடை பார்த்து பார்த்து நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற குவான்டிட்டி நாளாக கம்மியாகும். ஆனால் அந்த குவான்டிட்டி, அந்த கம்மி குவான்டிட்டி நீங்கள் சத்தான சாப்பாடை சாப்பிட்றதுனால உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் போடுது. அதே சமயம் இந்த பாடி ப்ரோட்டீன் ஆகட்டும் ஃபைபர் ஆகட்டும் கரெக்டான சிக்னலை பிரெயினுக்கு அனுப்புறதுனால பிரெயின் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, கரெக்டாக போரும் நிறுத்துன்னு சொல்கிறது. நீங்கள் கம்மி சாப்பாடு மூலமாக கேலரி டெஃபிசிட் கொண்டு வரீங்க, கேலரி டெஃபிசிட் மூலமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் அச்சீவ் ஆக போகுது. ஸோ இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் பிளான் ஆகட்டும், ஹை ஃபைபர் டயட் பிளான் ஆகட்டும், ரெண்டுத்துலையுமே லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்ராக்கர் கொடுத்துருக்கேன். நீங்கள் மண்டே த்ரூ சண்டே வரைக்கும் என்னென்ன சாப்பிட்டீங்க நீங்கள் அழகாக இங்கே நோட் பண்ணிகிட்டே வரலாம். அப்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த இடத்துல வந்து கஷ்டப்படுறீங்க, எந்த இடத்துல ட்ராக்கில் இருக்கீங்க நல்லா தெரியும். ஸோ இந்த ட்ராக்கரும் என்னோடய டயட் பிளானில் இருக்குது. அண்ட் இந்த காப்பீஸ், இந்த ரெண்டு காப்பீஸ் வேணும்னா என்னோடய ஷாப்பிஃபை ஸ்டோரில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நம்ம வீக் 1 ஆஃப் த சேலஞ்சில் வந்து ஹை ஃபைபர் டயட் பிளான் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஸோ நம்ம வீக் 2ல என்டர் ஆகும்போது எதர் நீங்கள் அந்த ஹை ஃபைபர் டயட் பிளானே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க.
இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது, எனக்கு இன்னும் ஜாஸ்தி ரிசல்ட் வேணும், இல்லைனா ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே நல்ல வெயிட் கம்மி பண்ண முடியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் பிளான் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் பிளான் வந்து உங்கள் மெட்டபாலிசமும் ஜாஸ்தி பண்ணுறதுனால உங்கள் வெயிட் லாஸ் பிளாட்டுவை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ வீக் டூவில் என்டர் ஆகும்போது எய்தர் வீக் ஒன் பிளானை ஃபாலோ பண்ணுங்க, அப்படி இல்லைனா இந்த வீக் டூ பிளானை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சாய்ஸ் இஸ் டோட்டலி யோர்ஸ். உங்களுக்கு கடைசியில் என்ன ஒர்க் ஆகுதோ அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. எனக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகிற விஷயம் தான் நீங்கள் கடைப்பிடிக்க போகிறீங்க. நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஸோ சாய்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி யோர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கொன்றே கிடைக்கும். ஸோ சீக்கிரமே என்னோட நாளைய வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. என் வாழ்த்துக்கள், சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.